வணக்கம். நம்ம இன்றைக்கி வெளியில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் வீட்லேயே செய்கிற மாதிரி பட்டர் பப்கார்ன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. கடையில் பாப்கார்ன் சோளம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அது ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு வெண்ணெய், 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா உருகட்டும். எண்ணெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். பச்சை வாசனை போனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோளத்தை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயில் நல்லா குழம்பும், நல்லா சூடேறணும். அப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்கும். மிதமான தீயில் வச்சு கலந்துட்டுக்கிட்டே இருங்க. நல்லா உப்பி வருது. குக்கரோட மூடியை வந்து வாசர் போடாமல் விசில் போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. வாசரும் போடாமல் விசிலும் போடாமல் வெடிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வைக்க போகிறோம். இப்போ 1-2 வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம மூடி போட்டுக்கலாம். சவுண்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்ச பாப்கார்ன் வந்து ஃபுல்லாக வெடிச்சு முடிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். நாம் செஞ்ச பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.